Hello viewers, welcome back to my YouTube channel Talk with Deepan. So, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பத்தி பேச போறோம்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி இல்லையோ இல்ல தமிழ்நாட்டில் வந்து ஏகப்பட்ட இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டி இருக்கு. இன்ஜினியரிங் மட்டும் கிடையாது, நீங்கள் ஆர்ட்ஸ் சயின்ஸ் மெடிக்கல் ஏகப்பட்ட காலேஜ் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ நிறைய பேர் வந்து பிசி எடுத்திருப்பீங்க, நிறைய பேர் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் எடுத்துருப்பாங்க, நிறைய பேர் சிஎஸ்சி ஏகப்பட்ட குரூப்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட குரூப்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஏதாவது வந்து யோசிச்சிருக்கீங்களா இதுக்கப்புறம் உங்களோட பிளான் அது, இந்த ஒரு 4 இயர்ஸ் 3 இயர்ஸ் இதுக்கப்புறம் வர பிளான் அது? ஏன்னா இன்னைக்கு நீங்கள் பிளான் பண்ணுறது தான் உங்கள் ஃபியூச்சரை டிசைட் பண்ணோம். இந்த 4 வருஷம் நாங்கள் ஜாலியாக இருந்தால் ஜாலியாக இருக்கலாம். இந்த 4 வருஷம் மட்டும் கஷ்டப்பட்டீங்கன்னா இதுக்கப்புறம் இருக்கிற லைஃப் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். நான் ஏன் எப்படி பேசுகிறேன்னா இந்த வீடியோவில் வந்து இதை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஸோ வந்து டைம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே டு ஆல் ஆஃப் மை சப்ஸ்கிரைபர்ஸ். ஏன்னா நீங்கள் தான் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணீங்க இதே வரையும். வென் ஐ ஸ்டார்டட் மை சேனல் ஃப்ரம் 0 to 238 சப்ஸ்கிரைபர் இப்போ என் சேனலில் இருக்கே. ஸோ வெரி வெரி தேங்க்ஸ் டு ஆல். ஸோ நம்ம டாப்பிக்குள்ளே வந்துட்டோம். இப்போ வந்து நான் என்ன கேட்க போகிறேன்னா, உங்களுக்கு எல்லாரும் மனசு தொட்டு சொல்லுங்கள், நிறைய பேர் வந்து ஏன் இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ணீங்க? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்களா? இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் வந்து சிஎஸ்சி எடுக்க போகிறேன் நீனு எடுத்துக்கோ, நான் மெக்கானிக்கல் எடுக்க போகிறேன் நான் மெக்கானிக்கல் எடுத்துக்கோ, இல்லை வந்து உங்கள் அப்பா அப்பா வந்து நீ படிச்சு தான் ஆகணும், எனக்கு ஒரு டிகிரி வேணும், நீ எப்படி அந்த டிகிரி வாங்கி கூட அதனால ஜாயின் பண்ணீங்களா? இல்லை வந்து சும்மா நான் ஒரு டிகிரிக்காக தான் வந்திருக்கேன், அது நீங்கள் மனசு தொட்டு கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன் நீங்கள் வந்து இன்ஜினியரிங்கோ இல்லை வந்து ஏன் நீங்கள் வந்து கிராஜுவேட்டுக்காக அப்ளை பண்ணியிருக்கீங்க? ஸோ இந்த வீடியோ வந்து எங்கேருந்து பார்க்குறீங்க கூட எனக்கு தெரியாது. ஸோ அதை கூட நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லலாம். ஸோ உங்களோட பிளேஸ் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்போ தான் எனக்கு தெரியும். ஸோ என் வீடியோலாம் எங்கேருந்து போதே அப்ராக்சிமேட்லி 100 வியூஸ் வருது. ஸோ அந்த 100 வியூஸ் எங்கேருந்து வருது நான் தெரிஞ்சுக்கிற ஆசையாக இருக்கு எனக்கு, அதை அனுப்பிச்சிருங்க. ஸோ நீங்கள் மனசு தொட்டு சொல்லுங்கள் நீங்கள் வந்து ஏன் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிங்கன்னு. ஸோ இது வந்து இந்த டாபிக், அடுத்த டாபிக் வரலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க இதுக்கப்புறமா இந்த 4 வருஷம் வந்து ஜாலியாக இருக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் சொல்லியிருப்பாங்களே 10th படிச்சுக்கோ ஜாலியாக இருக்கலாம், 12th முடிச்சுட்டா அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கலாம், டிகிரி முடிச்சுக்கோ அதில் ரொம்ப ஜாலியாக இருக்கலாம், இல்லை ஒன்ஸ் காலேஜ் போனாங்களா ஜாலியாக இருக்கும். அவங்க என்ன தெரியுமா, அவங்க எல்லோரும் உங்ககிட்ட போய் சொல்லிட்டாங்க இந்த இன்ஜினியரிங்ல எல்லாம் ஜாலியாக இருக்கவே முடியாது, ஏகப்பட்ட நோட்ஸ் அசைன்மெண்ட் ரெக்கார்டு ஒர்க்கு கேட் 1 கேட் 2 அதுக்கப்புறமா பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூஸ் ஏகப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னாங்களே அது பண்ணால் ஜாலியாக இருக்கணும், அந்த எல்லாரும் உங்ககிட்ட போய் சொல்லிட்டாங்க. ஏன்னா நீங்கள் வந்து நல்லா ஒரு மாட்டிக்கிட்டீங்க. நான் ஏன் இப்படி பேசுகிறேன்னா, ஏன்னா வந்து இதுதான் சுச்சுவேஷன் இப்போ இருக்கிற பசங்கள்கிட்ட. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த சுச்சுவேஷன் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது, நிறைய பேர் வந்து ட்ராப் அப்படியே என்னால் முடியல செகண்ட் இயர் வந்துட்டு ட்ராப் அவுட் ஆயிடுறாங்க, இல்லை வந்து நிறைய பேர் வந்து ஃபைனலி ஸ்டாப் போகிறாங்க அப்போ போய் ட்ராப் பண்ணிடுறாங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து நீங்கள் ஒரு உங்கள் ஃபியூச்சர் மாத்தரோட இது லாஸ்ட் ஸ்டேஜ், இது வந்து ஒரு ஒரு நல்ல சான்ஸ், இது வந்து நீங்கள் லீவ் பண்ணிட்டு போகாதீங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து ஃபைனல் இயரில் வந்துட்டீங்க வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா கூட நிறைய பேர் சொல்லுவாங்க இது வந்து டிகிரி முடிச்சிட்டோம் இதுக்கப்புறமா நான் ஜாலியாக இருக்கலாம், அதுவும் ஒரு பெரிய பொய் தான், லைஃபே ஒரு பெரிய பொய் தான். இப் ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ப்ராப்ளம் வந்தானா அது வந்து சால்வ் எப்படி பண்ணணும்னு பார்க்க மாட்டாங்க, அங்கேருந்து எப்படி தப்பிக்கணும் தான் பார்க்குறாங்க. அந்த ப்ராப்ளம் வந்து ஏன் நீங்கள் நிறைய பேர் சால்வ் பண்ண யோசிக்கிறீங்க, ஒரு ப்ராப்ளம் வருது ஒரு சண்டே வருதுன்னு அந்த சண்டே வந்து எப்படி சால்வ் பண்ணணும் அதை நீங்கள் பார்க்கணும். ஆனால் நிறைய பேர் வந்து அந்த சண்டேலேருந்து எப்படி தப்பிக்கணும் தான் பார்க்குறாங்க, ஆனால் தான் அந்த சண்டே வந்து திருப்பி திருப்பி உங்ககிட்ட தான் ரிவர்ஸ்லேயே வருது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து யோசிக்கணும். இப்போ நான் ஃபோர்த் நான் எப்படி என்ன இன்ஜினியர் எடுத்துட்டேன் எப்படி நான் பாஸ் ஆகி வெளியே போகணும் நிறைய பேர் யோசிப்பாங்க. நாளைக்கு ஒரு எக்ஸாம்ல நிறைய பேர் நான் இன்றைக்கி மட்டும் பாஸ் ஆனால் போதும் நாளைக்கு அதை நாளைக்கு பார்த்துக்கலாம். ஆனால் ஒரு நாள் யோசி பார்த்துருக்கீங்களா இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஒரு வீடியோ வந்து பாஸ் பண்ணி கண்டிப்பாக யோசிங்க. ஏன்னா இந்த வீடியோவில் நான் வந்து என்ன சொல்கிறேன்னு எனக்கே தெரியல. ஏன்னா என் லைஃப்பை வந்து நானும் வந்து ரிவர்ஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ இதுவரையும் ஏஜ் ஆஃப் 23 நான் இதுவரையும் என்ன பண்ணேன் எனக்கே தெரியாது. நானும் டிப்ளமா 2016 ஜாயின் பண்ணேன், 2019 கம்ப்ளீட் பண்ணேன், அதுக்கப்புறம் 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன், மறுபடியும் வந்து கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்பரேஷன் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஜாப் லீவ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ணி மறுபடியும் வந்து நான் ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறேன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும், அது எல்லா காரணத்துக்கும் ஒன்று தான். ஸோ நிறைய பேர் வந்து இப்போ இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணிட்டீங்களே, இந்த இன்ஜினியரிங் ஜாயின் ஏன் ஜாயின் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து என்ன யோசிச்சுருப்பீங்க, ஸோ நல்லா சம்பளம் கிடைக்குமோ, இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணால் சம்பளம் வந்து அதிகமாக கிடைக்கும், இல்லை வந்து மேரேஜ் பண்ணோம்னா கண்டிப்பாக ஒரு டிகிரி அச்சீவ் வேணும், நிறைய பேர் இதை ஜாயின் பண்ணியிருப்பீங்க. இதுதான் மெயின் 2 ரீசன், ஜாப் அண்ட் மேரேஜ். ஸோ இது சரி, இப்போ நான் எப்படி நான் வந்துட்டேன் இங்கேருந்து நான் என்ன பண்ணுறது எப்படி வெளில போகிறது இல்லை இதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லுங்க. ஸோ நிறைய பேர் வந்து மனசில் இருக்கும் எப்படி தான் இங்கேருந்து எப்படி வெளில போகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட நிறைய வழி இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து ஹையர் எஜுகேஷனுக்காக போயிடுவீங்க, இது ஒன்று. நிறைய பேர் வந்து இதோட இது படித்து எப்படி எனக்கு ஒரு வேலை கிடைச்சா போதும், ஸோ மினிமம் 15,000 to 25,000 அப்ராக்சிமேட்லி 40,000 வரைக்கும் ஜாப் கிடைக்கும். ஸோ நிறைய பேர் அதில் ஹாப்பியாக இருப்பாங்க. பட் இது இல்லாமல் இன்னொரு வழி இருக்குது, அதுதான் லாஸ்ட்டு அண்ட் லாஸ்ட் வழியும் சொல்லலாம். இல்லை வந்து
ஒரு ஃபைனல் வழி அதுதான் நான் எப்பவுமே வீடியோல போட்டிருப்பேன். ஆல்ரெடி நான் வந்து கம்யூனிட்டியில வந்து போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து பிரைவேட் ஜாப்ல இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, கவர்மெண்ட் ஜாப்ஸ் நிறைய பேர் வந்து பிரைவேட் ஜாப் தான் எனக்கு இருக்கு. ஏன் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை? உங்களுக்கு வந்து தெரியுமா, இந்தியாவில் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது ரொம்ப ஈஸி, அதே மாதிரி இருக்கிறது பிரைவேட் ஜாபும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து சிச்சுவேஷன் என்னென்னா, ஒரு பியூன் ஜாபுக்கு டாக்டர்லாம் வச்சுருக்காங்களே, ஸோ எம்பிபிஎஸ்லாம் அப்ளை பண்ணுறாங்க. இது வந்து இப்போ இருக்கிற கரண்ட்டு சுச்சுவேஷன். ஸோ ஒரு பியூனோட சேலரி எவ்வளோ தெரியுமா, 20 to 25,000 சேலரி அவங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஹைகோர்ட்லேருந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ 95% வந்து அங்கே அப்ளை பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து வெல் எஜுகேட்டட் ஜாப், வெல் எஜுகேட்டட் பர்சன்ஸ் வந்து அந்த ஒரு போஸ்ட்டுக்காக அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தான் நான் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி நிறைய படிச்சிருக்கீங்க, இன்ஜினியரிங் படிச்சிட்டீங்க, டிப்ளமா படிச்சிருக்கீங்க, ஏகப்பட்ட வந்து டிகிரி வாங்கியிருக்கீங்க. அப்போது அந்த பியூன் ஜாப்க்கு வந்து ஏன் வந்து அப்ளை பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னாக்கா, ஜாபே இந்தியாவில் கிடையாது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த இன்ஜினியரிங் காலேஜில் படித்தா ஜாப் வந்து கிடைக்காது, இந்த இன்ஜினியரிங் காலேஜில் படித்தா ஜாபே கிடையாது, நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா, அந்த பையனோ இல்லை வந்து எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கோங்க, என்கிட்ட ஸ்கில் இல்லாமல் எனக்கு ஜாப் யார் கொடுப்பாங்க? இதுதான் மெயின். எனக்கு இப்போ 4 கேள்வி கேட்டால் என்னால் என்ன நான் வந்து சொல்கிற மாதிரி இருக்கணும், இப்போ நானே சொல்லலைன்னா எப்படி, அப்போ யார் எனக்கு ஜாப் கொடுப்பா? இப்போ நீங்களே ஒரு இன்டர்வியூ நான் வந்து உங்ககிட்ட வந்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு 10 கேள்வி என்கிட்ட கேட்குறீங்கன்னா மேக்ஸிமம் நான் வந்து ஒரு 8 இல்லை ஒரு 7 கேள்வியாச்சும் சொல்லியிருக்கணும். அதையே நான் வந்து சொல்லலைன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுவீங்க? ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து எல்லாரும் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, இப்போதைக்கு இந்த சுச்சுவேஷனில் எப்படி தப்பிக்கணும் தான் எல்லாரும் பார்க்குறீங்க. ஆனால் அந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அதை யாரும் யோசிக்க மாட்டீங்க. ஸோ இனிமே நீங்கள் எப்படி இருந்தீங்களோ எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, ஆனால் இனிமே உங்களை வந்து எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் வந்து செகண்ட் இயர் ஜாயின் பண்ணுறீங்க, நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் தேர்ட் இயரில் இருக்கீங்க. ஸோ ப்ரீ ஃபைனலில் இருக்கீங்க. ஸோ இனிமே நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்காக அப்ளை பண்ணுங்கள். ஸோ என்ன மாதிரி ஜாப்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம்? ஸோ இந்தியாவில் இருக்கிற நிறைய ஜாப்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியரிங் இருக்கீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ரயில்வே ஜாப்ஸ்லாம் அப்ளை பண்ணலாம். அதுக்கு மாதிரி சேல் இருக்கு, நிறைய டிஆர்டிஓலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து வேகன்சிஸ் எப்போவுமே வந்து May to June வந்து மே வரும், மேல வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அக்டோபர் நவம்பர்ல இருந்து எக்ஸாம்ஸ்லாம் இருக்கும். ஸோ இது வந்து எனஃப் ஃபார் ப்ரிப்பரேஷன். நிறைய பேர் வந்து ஒன் இயர் பேக்லேருந்தே வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்பேன், இன்க்ளூடிங் மீ வந்து நான் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்போ போய் ஏன்னா என்கிட்ட இருக்கிற நோட்ஸுக்கு வந்து டைம் பத்த மாட்டேங்குது, ஏன்னா நான் வந்து காலையில் வந்து டிராவலிங், காலேஜ் மறுபடியும் வரேன், ஏகப்பட்ட ஒர்க் அசைன்மெண்ட்ஸ் அதில் முடிச்சிருக்கப்புறமா ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்காக 1 இயர் நான் வந்து தனியாக வச்சிருக்கேன். ஸோ 1 ஹவர் ஆச்சு அந்த படிக்கணும், அவன் என்ன சொல்கிறான்னு புரிஞ்சிக்கணும். ஸோ இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு வந்து இப்போலேருந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாப் பண்ணிட்டீங்க கடிச்சிட்டு வச்சுக்கோங்க, உங்கள் லைஃப் வந்து செட்டில் ஆயிரும். ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வந்து கவர்மெண்ட் ஜாப் தான் உங்களுக்கு காப்பாற்ற முடியும். ப்ரைவேட் ஜாப் வந்து கண்டிப்பாக நம்பாதீங்க, அது வந்து எது வரை எப்போ வரையும் செக்யூர்னு யாருக்கும் தெரியாது. இப்போ 2019 வந்து கொரோனா வந்துச்சு, நீங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய பேர் தெரியும், இன்க்ளூடிங் நான் வந்து கொரோனாவில் வந்து ஜாப்லாம் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து ஜாப் வந்து கிடைக்கும், சேலரி வந்து ரொம்ப கம்மி இருக்கிறது, கம்மி சேலரி. மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஜாப் வந்து இல்லவே இல்லை. நிறைய பேர் சொல்கிறாங்களே ஜாபே இல்லை மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டே படிக்காதீங்க, நிறைய பேர் இதான் சொல்கிறாங்க. ஃபேக்ட் என்ன தெரியுமா, இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் இது தான். இதுக்கப்புறம் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்கு அப்புறமும் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நிறைய வேகன்சி வரும்போது நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க, நிறைய வேகன்சி வருது. ஏன்னா இப்போ சிஎஸ்சி வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க, ஆனால் மெக்கானிக்கல் யாருமே ஜாயின் பண்ணுறாங்க. நீங்கள் யோசிச்சு வச்சிருக்கீங்களா, ஒரு டைம் மெக்கானிக்கல் தான் பூமில் இருந்துச்சு, இப்போ சடனாக வந்து மெக்கானிக்கலோட கிரேஸ் வந்து கம்மி ஆயிடுச்சு, ஆனால் சிஎஸ்சி அப்படியே மேலே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன வரும், எல்லாமே ஒரு சைக்கிள் மாதிரி தான், திருப்பியும் அந்த மெக்கானிக்கலோட சுச்சுவேஷன் வந்து பூமில் இருப்போது அப்போது வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா மெக்கானிக்கலுக்கு வந்து கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். ஸோ வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. ஏன் நீங்கள் பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக சொல்கிறதுக்கு யாருமே இல்லை, உங்களுக்கு ஆக்சுவலாக தெரியாது கவர்மெண்ட் ஜாப் எப்படி வந்து அப்ளை பண்ணணும். நிறைய பேர் வந்து படிக்கிறீங்க, ஒரு சில பேர் இருப்பாங்க படிக்கிறாங்க, நான் எப்படி படிக்கணும் சரி, நிறைய பேர் கேட்கலாம் என்கிட்ட நீங்கள் வந்து எவ்வளோ பேசுறீங்க, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க கவர்மெண்ட் ஜாப்ல, ஆக்சுவலாக எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் எனக்கு தெரியும். ஏன்னா என் ஃபேமிலியில் வந்து ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டட் தான், எங்கள் சித்தப்பா சித்தி எல்லாமே வந்து கவர்மெண்ட் ரிலேட்டட் தான் இருக்காங்க, எல்லாருமே கவர்மெண்ட் ரயில்வேல இருக்காங்க. இன்க்ளூடிங் என் சிஸ்டர் வந்து பிசிஏ படிக்கும்போது அவங்க வந்து ஒரு சிஆர்பிஎஃபோட எக்ஸாம் கிளியர் பண்ணாங்க. எப்படின்னா நான் வந்து நார்மலாக சொல்லிக்குவேன், என்கிட்ட வந்து கேட்டாங்க, நான் வந்து அந்தந்த யூடியூப் சேனல், இப்போ ஆக்சுவலாக நான் வந்து ஹிந்தி, ஸோ ஹிந்தியில் வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்குது. ஸோ எப்படி எப்படி படிக்கணும், எப்படி எப்படி படிக்கூடாதுன்னா எல்லாத்தையும் வந்து நான் சொல்லிட்டேன். ஏன்னா நான் ஒரு கைட் மாதிரி பண்ணுறேன், இப்போ நானும் உங்களுக்கு இப்போ கைட் தான் பண்ணுறேன், நான் வந்து ஒரு கைட் தான் பண்ண முடியும். படிக்கணும் இல்லையா, இல்லை படிக்கணுமா படிக்காத அது வந்து உங்கள் இஷ்டம்,
நான் இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் காலேஜுக்கு போகிறீங்க, காலேஜில் இது மாதிரி தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம், இப்போ பிளேஸ்மெண்ட் ப்ரூஃப் போகிறீங்களா, ஸோ ஒரு பிஃபோர் ஒரு 6 மந்த் இல்லை 1 இயர் முன்னாடி உங்களுக்கு வந்து கைட்லாம் பண்ணுவாங்க. இப்போலேருந்து இப்போ கூட எனக்கு நிறைய ஸ்டாஃப்லாம் பண்ணுறேன் சொல்கிறாங்க, நீ என்னப்பா பண்ணுற, தேர்ட் இயரில் பண்ணிட்டேன், ஸோ ப்ரீ ஃபைனல் மாதிரி இது, ஸோ நீ என்ன படிக்கிற, என்ன மாதிரி கோர்ஸ் போகிற, ஸோ நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் அதுலேருந்து ஒன்று ஒரு பெஸ்ட்டு அது யார் வேணால் இருக்கலாம். ஸோ நானும் அந்த மாதிரி இதை ட்ரை பண்ணுறேன், நானும் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் மாதிரி தான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ கவர்மெண்ட் ஜாப் வந்து ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக பண்ணுங்கள், ஏன்னா இது ஒரு ஏஜ், உங்களுக்கு ஏஜ் வந்து இப்போ வந்து 22-23 ஏஜில் நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்ளை பண்ணால் உங்களுக்கு லக்கு, நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிச்சு வச்சுக்கோங்க, உங்கள் லைஃப் வந்து டோட்டலி வந்து சேஞ்ச் ஆயிரும். உங்களுக்கு வீடு, நீங்கள் என்ன கனவுல பார்த்துருப்பீங்களா, வீடு ரூம் ரெண்ட் எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும், எல்லாமே கவர்மெண்ட் தான் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க உங்களுக்கு. எல்லாமே எப்படி சொல்கிறது, ஒரு கனவு மாதிரி இருக்கும். நீங்கள் ரோட்டில் போகும்போது பார்த்துருப்பீங்களா, எவ்வளோ பெரிய பங்களா இருக்குது, எனக்கு அந்த மாதிரி வீடு இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சைக்கிளில் போகும்போது பார்த்துருப்பீங்களா, சார் என்ன காரில் போகிறான், அந்த காரில் வந்து நானும் போனால் எவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அந்த எல்லா ட்ரீம்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் வந்து ஏன் பண்ண மாட்டேறீங்கன்னு எனக்கு இன்னும் தெரில, ஆனால் எனக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னா, நான் வந்து கம்யூனிட்டியில் வந்து கேட்டிருந்தேன், ப்ரைவேட் ஜாபா இல்லை வந்து கவர்மெண்ட்டா. ஸோ நிறைய பேர் வந்து ப்ரைவேட் தான் சொல்லியிருக்கீங்க. உண்மையாக சொல்லிட்டா ப்ரைவேட் ஜாப் வந்து நம்பலாம், ஆனால் இன்னைக்கு இருக்கா நாளைக்கு இருக்குமா இருக்காதுன்னு தெரியாது. ஏன்னா கொரோனாவில் வந்து நிறைய பேருக்கு ஜாப் போயிடுச்சு. அப்போ வந்து நிறைய பேர் என்ன பண்ணீங்க, எல்லோரும் வீட்டில் தான் உட்காந்து இந்த மாதிரி யூடியூப் சேனல் வந்து ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்க, இன்ஸ்டாகிராம் ரோல் பண்ணியிருந்தீங்க. நானும் அதில் ஒன்று, எனக்கு என் ஜாபும் அதில் தான் போயிடுச்சு. ஆனால் அந்த சுச்சுவேஷன் எனக்கு அங்கே ஆக்சுவலாக எனக்கு அந்த ஒர்க்கு தெரியும்னால எனக்கு திருப்பி கூப்பிட்டாங்க, பர்மனெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ஒன்ஸ் அவங்க கம்பெனி இல்லை வந்து உங்களுக்கு தேவைன்னா அப்போ அவங்க வச்சுப்பாங்க, அதுக்கப்புறம் உங்களை வெளியே அனுப்புறது ஒரு செகண்ட் ஆகாது. நீங்கள் ஒரு தப்பு பண்ணாலும் சரி உங்களை வெளியே அனுப்பிச்சிருவாங்க. ஏன்னா ஆல்ரெடி நான் பார்த்தேன், பர்மனெண்ட் ஸ்டாஃப்லாம் வெளியே அமைச்சாங்க. அவங்களாம் கேட்டிருந்தாங்க, நான் வந்து என்ன பண்ணுறது, இதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஒர்க் கிடையாது தெரியாது, எனக்கு இந்த ஒர்க் தான் தெரியும். ஸோ அதுதான் ஒரு பேட் சுச்சுவேஷன் கொரோனாவில். நிறைய பேருக்கு ஜாப் போயிடுச்சு, நிறைய பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கலாம், அவங்க எல்லாமே ஆன்லைன், சடனாக எல்லாத்தையும் மாறிச்சு. ஆன்லைனில் காலேஜ் நடந்துச்சு, ஆன்லைனில் ஸ்கூல் நடந்துச்சு. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ஜாப்லாம் போயிச்சில. ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாங்களே அவங்களுக்குலாம் ஜாலியாக இருந்திருக்கும், ஏன்னா அவங்களுக்கு ஜாப் போல, சேலரி லாபம் டைம் டு டைம் வருது, எல்லாமே டைம் டு டைம் பர்ஃபெக்ட்லேயே வருது. ஆனால் வந்து ப்ரைவேட் ஜாபோட சுச்சுவேஷன் பார்த்தீங்களா, எல்லாருமே வீட்டில் தான் உட்காந்துருந்தாங்க, வெளியே போக முடியல, உள்ளே உட்காந்து சாப்பிட்றதுக்கு காசு இல்லை, எதுவுமே இல்லை. அதனால தான் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்பரேஷன் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு வேறு ஹெல்ப் வேணுமா, இது மாதிரி எப்படி ப்ரோ படிக்கிறது, என்ன மாதிரி புக்ஸ் தேவை, என்ன மாதிரி ஜாப்ஸுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ நான் வந்து பிசிஎஸ் ஸ்டூடெண்ட், நான் அந்த மாதிரி ஜாப்க்கு அப்ளை பண்ணால் எனக்கு கரெக்டாக இருக்கும், நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து ஜாப்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஜாப்ஸ் வந்து நீங்கள் சொல்கிறீங்களா, ஜாப்ஸ் இல்லை, ஜாப்ஸ் இல்லைன்னு ஜாப்ஸ் வந்து நிறைய பேர் நிறைய இருக்குது. ஆனால் வந்து அதுக்காக சூட்டபிள் பர்சன் கிடையாது, ஸ்கில்டு பர்சன் தான் வேணும். ஒரு மிஷின் இருக்குது, அந்த மிஷினுக்கு வந்து ஸ்கில்டு பர்சன் தான் வேணும். ஏதாவது படிக்க பையனை அங்கே விட்டா அவங்க வந்து மிஷின் ஓட்டுவானா, ஓட்ட முடியாது. அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபோன், உங்கள் இப்போ எக்ஸாம்பிளாக தப்பாக நினச்சிக்காதீங்க, இப்போ நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு ஃபோன் அப்படியே ஒரு எக்ஸ்பர்ட்டு சொல்கிறான், நீங்கள் நல்ல ஒரு ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறீங்க, ஆனால் அது வந்து உங்கள் அம்மா கிட்ட கொடுங்க, அவங்க வந்து அவ்வளோ எக்ஸ்பர்ட்டாக இருக்காது. இன்க்ளூடிங் எங்கள் அம்மா கூட அவ்வளோ ஃபோன்லாம் உங்களுக்கு தெரியாது. நான் இப்போ தான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன், இது தான் கேமரா, இது தான் வாட்ஸ்அப், இது தான் இன்ஸ்டாகிராம், இப்போ தான் நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் ஜாபும், உங்களுக்கு ஜாப் வந்து அந்த ஜாபோட ஒர்க்கு தெரியுமா, அந்த வேலை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவங்க வச்சுப்பாங்க, இல்லைன்னா அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு வாங்க மாட்டாங்க. நான் எப்போவுமே எல்லா வீடியோவில் சொல்கிறேன், ஸ்கில்லு ஸ்கில்டுன்னு யாரோ பார்க்குறீங்களா இல்லையா யாரும் எனக்கு தெரியாது. ஸோ இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மோட்டிவேஷன் மாதிரி நினச்சிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து அப்ளை பண்ண மாட்டேங்க, இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க கிளாஸ் டைமில் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க, ஆனால் வந்து ஒரு சில பேர் இருப்பாங்க இப்போலேருந்து அவங்க வந்து பிளேஸ்மெண்ட்டுக்காக வந்து ட்ரை பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஜாப்க்காக நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க பாங்க. இன்க்ளூடிங் நான் வந்து 4-5 ஜாப்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன், இன்னும் அந்த அதோட ரிசல்ட் வந்து வரல. 2 ரிசல்ட் வந்துச்சு, அது மாதிரி எனக்கு அதில் வந்து செலெக்ஷன் வரல. ஒன்றில் செலக்ட் ஆகிட்டேன், ஆனால் ஃபார் மை பர்சனல் இஷ்யூ அந்த ஜாப் வந்து நான் போகல. அது அதுக்கப்புறம் இன்னும் வந்து 3 வெயிட்டிங், ஒன்ஸ் அது வந்துச்சுன்னா நான் வந்து பார்ப்பேன் அது ஓகே ஆகுதா இல்லையான எனக்கு. ஏன்னா நான் இப்போ வந்து 3rd இயரில் இருக்கேன், ஸோ நானும் அதெல்லாம் பார்க்கணும். ஸோ நான் இப்போ கடிச்சிச்சு நான் அந்த ஜாப்பு, இப்போ அதை விட்டுட்டு போனால் எனக்கு வந்து லாஸாக ப்ராஃபிட், ஆனால் அது கூட நான் பார்க்கணும்ல. ஸோ எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு அப்புறம் தான் அந்த ஜாப்புக்கு போக போகிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கோம், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வேறு எதாவது கமெண்ட்டு உங்களுக்கு இருந்தால் தாராளமாக கமெண்ட்லாம் பண்ணலாம். அண்டு காலேஜ் அப்டேட்டோட இன்னும் வரல, நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, என்ன ப்ரோ நீங்கள் இவ்வளோ பேசிட்டீங்க, காலேஜ் அப்டேட் இப்போ தான் சொல்ல போகிறீங்க. காலேஜோட அப்டேட் வந்து இன்னும் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இன்னும் வந்து எதுவுமே சொல்லலை. ஸோ விதவுட் எனி இன்ஃபார்மேஷன் நான் வந்து ராங் இன்ஃபார்மேஷன் சேனலில் கொடுக்க மாட்டேன். ஸோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, ஸோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ. பை ஃப்ரெண்ட்ஸ்.